ப்ரைஸ் லார்ட். இந்த விசேஷித்த மாலை வேளையிலே உங்களை வரவேற்பதிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் மாலை எல்லாம் வர்ஷிப் சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. வித்தியாசமான அருமையான கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் நம் நடுவிலே வருகிறார்கள். ஊழியர்களை நாம் சந்தோஷமாக நினைக்கிறோம். காரணம், அவர்கள் தங்களுடைய வாலிபத்தை ஆண்டவருக்கு கொடுத்து இளமையில் ஆண்டவருக்காக உண்மையாக இருந்து ஊழியம் செய்கிறதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேளையிலும் கூட இந்த மாலை நேர ஆராதனை ஆண்டவருடைய கரங்களிலே கொடுப்போமா? ஆண்டவர் இந்த மாலை நேரத்தை பொறுப்பெடுக்கும்படியாய், தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் ஜபம் பண்ணலாமா? இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல பாஸ்டர் ஜான் சாம் ஜாய்சன் நம்மோடு கூட இந்த ஆராதனையிலே இருக்க போகிறார். ஆகவே நாம் ஜபம் பண்ணலாம். ஓ பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள பிதாவுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனுக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். துதி பலிகளை, நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் பிதாவே. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் சர்வ வல்லமை படைத்த தெய்வமே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. நாராதனையுடைய கரங்களிலே கொடுக்கிறோம் இயேசுவே, இயேசுவே. இந்த மாலை வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் இருக்கும் ஐயா. உம்முடைய கிருபையை தாரும் ஐயா, உம்முடைய பிரசன்னத்தை தாரும் ஐயா, கூட இருந்து நடத்தும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையான சமூகம் இந்த வேளையிலே எங்கள் நடுவில் இருக்கட்டும் ஐயா. கர்த்தர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதித்தருளும் ஐயா. உம்முடைய மகத்தான நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும் ஐயா, உம்முடைய வல்லமையான நாமத்தை உயர்த்தி கொள்ளும் ஐயா என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம், எல்லா கனமும் நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். நீரே உயர்ந்திருப்பீராக கர்த்தாவே, நீரே மகிமைப்பட்டு கொண்டிருப்பீராக கர்த்தாவே. இந்த நாளில் கர்த்தருடைய தாசனை எங்கள் மத்தியிலே நீர் பயன்படுத்துவீராக கர்த்தாவே. ஒரு கருவியாய் வைப்பீராக கர்த்தாவே, உபயோகமாய் வைப்பீராக கர்த்தாவே. அவர் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, அவருடைய சாட்சி, அவருடைய வார்த்தைகள், அவருடைய செய்தி அத்தனையும் கர்த்தாவே ஆண்டவரே, சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும், எல்லா வாலிபர்களுக்கும், இந்த நேரலையிலே உலகம் முழுவதிலும் எங்கெல்லாம் இருந்து மக்கள் இந்த நேரலையை காண்கிறார்களோ அத்தனை பேருக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவின் வல்லமை நிறைந்த நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுகிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம், உம்முடைய தாசன் மேல் உம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். வேளைக்காக கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். காலையில் நான் சொன்னது போலவே அருமையான பாஸ்டர் ஜாய்சன் அவர்கள், பாஸ்டர் ஜான்சாம் ஜாய்சன் அவருடைய தகப்பனார், நான் அவரை நன்கு அறிந்திருக்கிறேன். அவர் ஒரு பிரசித்தி பெற்ற, கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக நம் நடுவில் இருந்தார். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இப்பொழுது இருக்கிறார். ஃபுல் காஸ்பல் சபையோடு கூட அப்போஸ்தல கிறிஸ்தவ சபைக்கு மிக நெருக்கமான உறவும் ஐக்கியமும் உண்டு. அதற்காகவும் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். பாஸ்டர் ஜான் சாம் ஜாய்சன் அவர்களை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். நான் பாஸ்டர் ஜாய்சன் அவர்களோடு கூட அவர்கள் பெங்களூர் பட்டணத்தில் பாஸ்டர் யஷ்வந்த்குமார் அவர்களுடைய சபையில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது நானும் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அவர்களோடு கூட நானும் சேர்ந்து சில செஷனில் பிரசங்கித்து கொண்டிருந்தேன். ஆகவே நான் அப்பொழுது ஒரு இளம் வாலிபராக வந்து ஆராதனை நடத்தி கொண்டிருந்த இந்த அருமையான பாஸ்டர் ஜான் சாம் ஜாய்சன் அவர்கள் இப்பொழுது உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கிற ஒரு அருமையான மனிதராக, இனிமையான பாடல்கள் பாடக்கூடிய ஒரு கர்த்தருடைய தாசனாக இருக்கிறார். அவருடைய பாடல்களெல்லாம் உங்களுக்கு தெரியும், அழகான கண்கள், நல்ல எபனேசரா, இது போன்ற பாடல்கள், இவைகளையெல்லாம் நாம் கேட்டு மகிழ்ச்சி அடைகிறோம், சபையிலேயும் பாடுகிறோம். ஆகவே அவரை வரவேற்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். பாஸ்டர், உங்களை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிகளாகிய நாம் யாவரும் இணைந்து ஆமேன் அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி கரம் தட்டி பாஸ்டர் அவர்களை வரவேற்கலாம். கர்த்தர் இந்த ராத்திரி அவரை கரங்கள் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன்.
ஹalleluya சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிறவரே எங்கள் கண்மலையானவரே நீர் மகிமைப்படுவீராக உம்மை உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் yes father ebalariyanta naramasheka we praise you jesus சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே சேராபீங்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் அருமையான ஏசிய கொளத்தூர் சபை விசுவாசிகளை நான் வாழ்த்துகிறேன் அருமையான சபை போதகரை குடும்பத்தை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய நாம மாத்திரம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம் அவர் பரிசுத்தர் அவர் பெரியவர் அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் உன்னதத்தில் உயர்ந்தவர் உன்னதத்தில் உயர்ந்தவரை ஆராதிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் நாம அவர் என்றென்றும் பெரியவர் ஆராதிக்க சிறந்தவர் உலகத்தின் ஆழத்தில் மூழ்கிடாமல் நம்மை தப்புவித்தவர் அவருடைய அன்பின் ஆழத்தில் நம்மை இழுத்து செல்லுகிறவர் எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம்
எத்தனை பேர் சொல்வீங்க, நீர் என்னை சுமந்ததாலே நான் தடைகளை தாண்டி வந்தேன் ஆண்டவரே, உங்க திருக்கரம் தாங்கினதுனால தான் நான் மடிந்திடாமல் இன்றைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறேன் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்காமல் வேறு என்ன செய்வேன் ஆண்டவரே? சேர்ந்து இந்த பாடலை கற்றுக்கொண்டு பாடி கரங்களை தட்டி பாடி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you, Father Jesus. கரங்களை தட்டி ஆமென். உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. பாடுங்க. உன்னதத்தில் உயர்ந்தவரே, என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே எஸ் ஃபாதர் என்றும் பெரியவரே. யுவர் லார்ட் வாஸ் இட் டு பீ பிரேஸ்ட் ஜீசஸ். ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே ஆராதிக்க சிறந்தவரே. சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. பாடுங்க பார்க்கலாம். அவர் சுமந்ததாலே இத்தனை தடைகள் வாழ்க்கையில் வந்தது, அதையெல்லாம் தாண்டினது நம்முடைய பலத்தில் அல்ல, அப்பா கிருபையில. ஆமென். திருக்கரம் Thank you, Holy Spirit. Adidamal naan jeevikkindre. Karathe uyathi solluma neere, indrum endrum periyavare, neere aaradhikka sirandhavare, neere indrum endrum periyavare, neere aaradhikka sirandhavare, Yesuve. சத்தத்தை உயர்த்தி அப்பா நாமத்தை சொல்லி ஹல்லேலூயா.
தகப்பனே நன்றி அப்பா, நன்றி அப்பா. எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேன். நீங்க என்ன சுமந்தீங்க, நான் தாண்டின ஆண்டவரே. உங்க கரம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா, உங்க கிருபை மட்டும் இல்லாம இருந்திருந்தா, தேங்க்யூ ஃபாதர். என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஆண்டவரே, நீங்க தான் பையனை நடத்தினீங்க. உம்முடைய கரம், நீங்க சொன்னீங்களேப்பா, என் கரம் அவனோடு உறுதியா இருக்கணும், என் கரம் அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று. எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில் என்னோட கூட சேர்ந்து சொல்லுவீங்க, ஆண்டவரே உங்க கரம் தான் ஆண்டவரே, என்னோடு உறுதியா இருந்ததுனால தான்ப்பா நான் இன்னைக்கும் நிக்கிறேன், இல்லைன்னா எப்பவே நான் இல்லாம போயிருந்திருப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என் ராணிக்கு மேலான நன்மைகள் நீ செய்தீரப்பா. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. We love you Father. சூழ்நிலைகள் மாறினாலும் நீர் மாறாதவர். எங்க வாழ்க்கையில் செய்த நன்மைகள் எல்லாம் எங்க திராணிக்கு மேலானதான். லவ் யூ சோ மச். உங்க அன்புக்கு ஈடு இல்லாண்டவர். நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா, நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் சொல்வீங்களா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். ஒரு விஷயம் கூட உள்ளத்தில் ரெண்டு கரங்களை உயர்த்தி, ராஜா நீ செய்த நன்மைகள் ஆண்டவரே, என் திராணி உங்களுக்கு தெரியும், அதுக்கு மேல எல்லாம் செஞ்சீங்கப்பா, நன்றி அப்பா. உங்க தயவு தயவு தகப்பனே, என் மேல் நீர் வைத்தவும் கரமே மட்டும் என்னை நடத்தினதே. ஓம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்று இல்லா என் நிலை கண்டு, ஒன்றும் இல்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாத தகப்பனே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா, என் மேல் நீ வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. நீங்க பாடுவீங்களா, அப்பா என் மேல நீங்க வச்ச கரம் உம்முடைய தயவுள்ள கரம் என் மேல் நன்மையா இருந்தபடி நான் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒன்றும் சட்டை பண்ணாதவரே, அன்பாலெல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் உங்க தயவு பாப்பனே. ஆமே. ராஜாலி செய்த நன்மைகள்
அவரே நமக்கு நீதியும் ஞானமும் பலனுமாய் இருக்கிறார். இயேசுவே இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க, நீதியும் ஞானமும் ஆனவரே, நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. ஒரு விஷயம் கூட, நீதியும் ஞானமும் ஆனவரே, ஜீசஸ் தகப்பனே நன்றி, ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்று தகப்பனே நன்றி. உங்க தயவுப்பா, உங்க தயவுப்பா, ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த உடரமாஷேகபரோ சொல்லுங்க. தலைமுறை தலைமுறையா
எபினேசரே இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. பாடுங்க, இதுவரை உதவின எபினேசர் இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. ஆமென். இனிமேலும் நடத்தும் Thank you Father யெகோவாயிரே. ஹalleluya. நன்றியுடன் பாடிடுவோம் சொல்லுங்க. நன்றியோடு பாடுவோம் ஆண்டவரே. வாழ்நாள் எல்லாம் எங்க தகப்பனை உயர்த்துவோம் போற்றுவோம். லவ் யூ ஜீசஸ். கம் ஆன், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கல போது பாடும் போது துதிக்கும் போது தேவனுக்குரிய ஆராதனையை நாம் ஏறெடுக்கும் போது நம்மில் புறப்படுகிற துதியாகட்டும் ஸ்தோத்திரமாகட்டும் அது இருதயத்திலிருந்து எழும்பணும். அதுதான் தாகம், அந்த வாஞ்சையிலிருந்து பிறப்பிக்கப்படும் வார்த்தைகள். தேவன் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார், அதை அவர் கூர்ந்து கவனிக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் இருதயம் நல் விசேஷங்களினால் நிறைந்திருக்கிறது, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்க காரணம் என்ன தெரியுமா? என் இருதயம் நல் விசேஷங்களினால் நிறைந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். அவர் செய்ததை நினைக்கணும், அவர் நடத்தினதை நினைக்கணும், அவர் பாராட்டின பாராட்டுகிற கிருபைகளை நினைக்கணும். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கல தாவீதுக்கு தன் வீட்டை குறித்த ஒரு கவலை உண்டு, தன் பிள்ளைகளை குறித்த தன் தலைமுறையை குறித்த ஒரு கவலை உண்டு. ஆனால் அதை அவன் வெளியே காண்பிக்கவில்லை, வெளியே சொல்லவில்லை. அந்த கவலைகளுக்கு மேல், அந்த கவலை எல்லாவற்றையும் விட ஆண்டவருடைய காரியத்தின் மேல் அவ்வளவு வாஞ்சையும் வைராக்கியமும். எனவேதான் கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என அவன் தீர்மானிக்கிறான். கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், தாவீதின் இடத்துல அனுப்பி சொல்லுகிறார், தாவீதே கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார், உன் பிள்ளைங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். சவுலை விட்டு அவன் குடும்பத்தை விட்டு நான் கிருபையை விளக்குனது போல உன் பிள்ளைகளை விட்டு நான் கிருபையை விளக்க மாட்டேன் தாவீதே. உன் பையன் ஆலயத்தை கட்டுவான், உன் வீடு ஸ்திரப்பட்டிருக்கும், கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார் என தலைமுறைகளை குறித்து அவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து அவன் வீட்டை குறித்ததான நல் விசேஷங்களை தாவீதுக்கு தீர்க்கதரிசியின் மூலம் தெரிவித்த போது தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் உமது அடியேனே அறிவேன்,
நீர் உமது அடியேன் அறிவீர். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் என்னுடைய கவலைகள் எல்லாம் அறிந்து ஆண்டவர் நீர் என்னை பராமரிப்பதே என்னை பொறுத்த வரைக்கும் நான் தகுதி இல்லாதவன். தேவர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், நானே ஒன்றும் இல்லாண்டவர். ஆனால் நீங்கள் என்ன மட்டும் இல்லாண்டவர், என் வீட்டையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரை நடத்துவேன்னு சொல்கிறீங்களேப்பா, நடத்துறீங்களேப்பா. நீர் தலைமுறைகளுக்கு எத்தனை பேர் இதை ருசித்தருகிறீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கரங்களை உயர்த்தி தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரே. Love you Father, love you Jesus. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தேவன் தலைமுறை தலைமுறையா தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் என்று சொல்லும் போது தாவீது உயிரோடு இல்லை, ஆனால் தாவீதுக்கு வாக்கு கொடுத்த தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆமோசை கொண்டு நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் என்று சொன்ன போது தாவீது உயிரோடு இல்லை, ஆனால் தலைமுறைகளோடு தாவீதின் சந்ததிகளோடு தலைமுறை தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவர். தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை மறக்கவில்லை. 39வது சங்கீதத்தில் தாவீது இப்படி சொல்வார், இப்பொழுது நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை, நீங்க தான் ஆண்டவரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நாளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற நிலையில யாராவது இதை பார்த்து கொண்டிருப்பீர்களே, நான் உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆமென். அவரிடத்தில் ஒப்புவித்து விடுங்கள். பவுல் சொல்லுகிற, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்தது அவர் அந்நாள் வரையும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். என்னிடமுள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடமுள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல், மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல், Thank you Father, காற்றாய் மாறி Love you Jesus, அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறக்கும் முன்னமே பெயரை அறிந்தீரே, அவை அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவை அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் கமான் ரெண்டு கரங்களை உயர்த்தி
அப்படி அர்ப்பணித்து சொல்லுவோம் ஹல்லேலூயா தேங்க் யூ ஃபாதர் ஆண்டவரே நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொண்டு வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் எத்தனை பேர் சொல்வீங்க நான் நிச்சயித்திருக்கிறேன் ஆமே நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே நம்புறீங்களா இத நீங்க பிறப்பதற்கு முன்னமே அவரால் பெயரிடப்பட்டிருக்கிறேன் கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிருங்க தன்னை பலிபீடத்தில் வைத்தது போல முழுவதுமாய் அவர் சமூகத்தில் இந்த ஆராதனை வேளையில் உண்மையாய் அர்ப்பணிப்பீர்கள் ஆமே என்னிடம் உள்ளதையே அந்நாள் வரையிலுமே அப்படியே கரங்களே ஹல்லேலூயா நன்றி தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ் 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 ஹே பகரமஷா தரலரியத்ரே ஆமென் ஹல்லேலூயா
சொல்லுங்க, ஒன்றுமில்லாத என்னை கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள், கர்த்தருடைய தயவால் உயர்த்தப்பட்டவர்கள், மகிமை முழுவதையும் கர்த்தருக்கு செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். தேங்க்யூ ஃபாதர், நீர் ஒருவரை எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரர், நாம காரணர். We love you Jesus. கண்கள் என்னை கண்டதாலே விந்ததென்று நினைத்தன் உயிர் வாழ். ஓ ஃபாதர், உங்களான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால். Thank you Lord. உம்முடைய கருணை எத்தனை பேர் நினைவு கூறுகிறீர்கள்? அவருடைய கண்களில் மட்டும் கிருபை கிடைக்காமல் இருந்திருந்தால் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. நன்றி அப்பா, உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தன உயிர் வாழ்கின்ற யாரும் அறியாத நன்றாய. Thank you Father. தேடி வந்த நல்லனே சரே, உம்முடைய அன்புக்காக நன்றி. யாரும் அறியா என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்லி சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு நான் செபிக்க விரும்புகிறேன். 115வது சங்கீதம், 115வது சங்கீதம், அதனுடைய 1வது வசனம். சங்கீதம் 115:1. நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். கிருபையும் சத்தியமும் பரலோகம் நமக்கு அனுப்புகிற ஒத்தாசை. சங்கீதம் 57 சங்கீதக்காரன் அதுதான் சொல்லுகிறான், அவர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர் பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார், கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்பி அருளுவார். கிருபை நம்மை தாங்கும், சத்தியம் நம்மை விடுவிக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இன்னைக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னா அதற்கு காரணம் பரலோகம் எனக்கு அனுப்பின ஒத்தாசை, பரலோகம் எனக்கு அனுப்பின கிருபையும் சத்தியமும். ஆமென். எனவே இந்த மகிமை எல்லாமே உமக்கே, உமக்கே. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம், உமது கிருபை நிமித்தம், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம், உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். தேவ பிள்ளைகளே,
அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துகிறவர்களாய் அவருக்கு மகிமையாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்த என் ஜனங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை குறித்து இவர்கள் பேச மாட்டார்கள், அவர்களுடைய புகழ்ச்சி அல்ல, என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஆராதனை வேளையில ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இந்த வார்த்தையை முன்வைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற உண்டாகிற எல்லாவற்றிற்கும் மகிமை அவருக்கு மாத்திரமே போய் சேர வேண்டும் என்று எந்த உள்ளம் உண்மையிலே விரும்புகிறதோ அந்த உள்ளம் உண்மையாய் அவரை நேசிக்கிறது. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, தேவ மகிமையை தேடணும், தேவனுக்கு மகிமையை தேடணும். யோவான் சுவிசேஷம் 7:18 வாசிக்க கேட்கலாம். அதுல அழகான ஒரு வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுவார். யோவான் சுவிசேஷம் 7:18 சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாயிருக்கிறான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. தேவனால் உண்மையுள்ளவன் என்று சாட்சி பெற வேண்டுமானால், அல்லது தேவனால் உண்மையுள்ளவன் என்று யார் சாட்சி பெறுவார்கள் தெரியுமா? தங்கள் மகிமையை தேடுகிறவர்கள் அல்ல, தங்களுக்கு பெயர், தங்களுக்கு புகழ், தங்களுடைய பெயர் நிற்கணும் இப்படி விரும்பி தேடுகிறவர்கள் அல்ல, சுய மகிமையை தேடுகிறவர்கள் தேவனுடைய பார்வையில் உண்மை உள்ளவர்கள் அல்ல. அனுப்பினவரின் மகிமையை யார் தேடுகிறார்களோ அவர்களே தேவனுடைய பார்வையில் உண்மை உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்க. பாருங்கள், மோசே குறித்து தேவன் கொடுத்த சாட்சி 8:12 ஆண்டவர் சொல்லுவார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். உண்மையுள்ளவன் என்று யாரை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார்? அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவர்கள், அவருடைய நாமம் உயர்ந்திருக்கணும், அவருக்குரிய மகிமை, தங்களுடைய ஆமென் சுய மகிமையை தேடுகிறவர்கள் அல்ல, அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவர்கள். நான் உண்மையுள்ளவன் என்று நான் சொல்வதல்ல சாட்சி, என்னை குறித்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் சாட்சி கொடுக்கணும். இங்கே மோசே குறித்து சாட்சி கொடுக்கிறார், என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. இந்த சம்பவம் நமக்கு தெரியும், மோசேக்கு அகைன்ஸ்டா ஆரோனும் மிரியாமும் பேசுவாங்க. ஆரோன் யாருன்னா சீனியர் பாஸ்டர், அவர் தான் பிரதான ஆசாரியர். மிரியாம் வந்து ஒரு பெரிய வர்ஷிப் லீடர். இப்போ இவங்க மோசைக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ? 2 எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். வேதம் சொல்கிறது கர்த்தர் அதை கேட்டார். அடுத்த வார்த்தை கவனிங்க, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான். என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம், இந்த மோசே குறித்து தான் இந்த சர்டிபிகேட். மற்ற யாத்ராகமம், லேவியராகமம், உபாகமம் இதில் எங்கேயுமே எழுதாம கரெக்டா இந்த சாப்டர்ல, அதுவும் மோசேக்கு அகைன்ஸ்டா ஆரோனும் மிரியாமும் பேசினதற்கு தொட்டு அடுத்த வசனமாக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அதுல அதுக்கான காரணம் என்ன? நான் இந்த 2 சேர்த்து சொல்றேன். கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசவில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். நல்ல கவனமா கேளுங்க, மோசைக்கு அகேன்ஸ்டா
ஆரோன் மிரியாமும் பேசினது போது மோசே கேட்காதவன் போல இருந்தான். மோசே அதுக்கு அந்த அந்த சத்தத்துக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை, அவன் பதில் சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதை கேட்டார். மோசையோ சாந்த குணம் உள்ளவன், அவன் அமைதியா இருக்கிறான். மோசே நீதான் பெரிய ஆள், உன்னை கொண்டு தான் கர்த்தர் பேசுவாரா, எங்களை கொண்டு பேச மாட்டாரா? இந்த நானா நீயா என்கிற இடம் வரும்போது மோசே சைலண்ட் ஆயிட்டார், மோசே அமைதி ஆயிட்டார். ஆனா ஆரோனுக்கு மிரியாமுக்கு அப்படி இல்லை. மோசே பேசிதான் எல்லா ஜனங்களும் இப்ப விரும்பி கேட்கிறாங்க. மோசே விட சீனியர்ஸ் நாங்க. இந்த நான் என்கிற அந்த சுய மகிமை இருக்கு பாத்தீங்களா? மோசே பாருங்க, மோசே அதுக்கு பதில் 1000 சொல்லி இருக்கலாம். என்ன மோசே கிட்ட ஆன்சர் இருக்கு, பதில் இருக்கு. பேச தெரியாததினால் அவன் சைலண்டா இருக்கவில்லை, அவன் தன் சுய மகிமையை தேடாததினால் அமைதியா இருந்தான். Thank you, Father. நானா நீயா இப்படி வருகிற இடத்துல உண்மையிலே சுய மகிமையை தேட விரும்பாதவர்கள் அமைதியா இருப்பார்கள். அவர்களுடைய சத்தம் வெளியே கேட்காது, சைலண்டா இருப்பான். நான் அதை புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். ஆரோனும் மிரியாம மோசைக்கு அகைன்ஸ்டா பேசும்போது மோசை என்ன சொல்லிட்டு இருந்திருப்பார்? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காரணம் அங்க உள்ள அடிக்கல, ஏன்னா தன் சுய மகிமையை தேட விரும்பவில்லை. தேவனால் சாட்சி பெற்றவன் உண்மை உள்ளவன் என்ன? உண்மை உள்ளவன் சுய மகிமையை தேட மாட்டான். உண்மை உள்ளவன் கர்த்தருக்கு தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுவான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதை கேட்டார். நான் இதை சொன்னதுனால ஒரு காரியத்தை கூட ஒரு பலனுக்காக சொல்லுகிறேன். ஆமே, தேவ சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார், வழக்காடுவார், யுத்தம் செய்வார். மோசே கேட்காதவன் போல இருந்தான், கர்த்தர் கேட்டார். மோசே கேட்டிருந்திருப்பானே ஆனால் கர்த்தர் கேட்காதவர் போல் அமைதியா இருப்பார். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில தேவன் யுத்தம் செய்வார்னு வாக்குத்தத்தை வச்சிருப்பாங்க, ஆனா ஒரு யுத்தமும் நடக்காது. ரீசன் என்ன தெரியுமா? மோசே மாதிரி அமைதியா இருக்கல நம்ம. தேவன் வழக்காட அல்லது தேவன் கிரியை செய்ய நாம அவருக்கான இடத்தை கொடுக்க தவறி விடுகிறோம். மோசே இடத்தை கொடுக்கறான் பாருங்க, அமைதியா இருக்கிறான், அமைதியா இருக்கிறான். கர்த்தர் கேட்டார். உன்னில் தேவன் விரும்புகிற சாந்த குணம் வெளிப்படுமே ஆனால் உனக்காக அவர் கேட்பார், உனக்காக அவர் கேட்பார். ஆமென். Thank you, Holy Spirit. ஆமென். இப்ப மோசே அமைதியா இருக்கிறான். மோசேக்கு அகைன்ஸ்டா பேசின போது தன் சுய மகிமை அவன் தேட விரும்பாதபடியினாலே மோசே அமைதியா இருந்தான். ஆனால் இதே மோசே யாத்திராகமம் 32வது அதிகாரம், யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவன் மலையிலேயே தேவனோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கீழே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வைத்து அதை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தர் மோசே கிட்ட சொல்லுவார், மோசே இந்த ஜனங்களை நான் அழித்து விடுவேன் மோசே என்று. ஆண்டவருக்கு அவ்வளோ கோபம் வரும். உடனே மோசே ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கெஞ்சி அழுது ஜனங்களுக்கு இரக்கத்தை வாங்கி கொடுத்து விட்டு தேவன் கொடுத்த கற்பலகைகளை கையில் ஏந்தி கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறான். கீழே இறங்கி வந்து பார்த்தால், நல்ல கவனமாக கேளுங்க, தேவன் இருக்க வேண்டிய இடத்துல அல்லது தேவனுக்குரிய மகிமையை வேறொன்றுக்கு ஜனங்கள் கொடுத்ததை மோசே பார்த்தான். மோசையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மோசே மிகவும் வைராக்கியம் கொண்டான், மிகவும் கோபம் கொண்டு அதை அடித்து உடைத்து கர்த்தர் பட்சத்தில் நிற்கிற ஜனங்களை பிரித்தெடுத்து அதற்கு எதிரானவர்களை அங்கே வெட்டி போடும்படி கட்டளையிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க, என் தாசனாகிய மோசையோ உண்மை உள்ளவன். மோசைக்கு அகைன்ஸ்டா பேசின போது அமைதியா இருந்தான். ஆனா தேவனுக்குரிய மகிமை வேறொன்றுக்கு செலுத்தப்படுவதை அவன் அறிந்த போது அவனால் அமைதியா இருக்க முடியவில்லை. தேவனுக்குரிய மகிமையை வேறொன்றுக்கு செலுத்துவதை அறிந்த போது அவனால் அமைதியா இருக்க முடியவில்லை.
தன் சுய மகிமை சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான். தேவன் எல்லாவற்றையும் சோதித்தறிகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனுக்குரிய மகிமை தேவனுக்கு போனோம், வேற யாருக்கும் போகக்கூடாது. இப்படிங்கிற விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆராதிக்கிறோம் எல்லாம் ரைட்டு தான். நம்முடைய கண்கள் எதன் மேல ஃபோக்கஸா இருக்குது? நம்முடைய இருதயம் எதை நோக்கி திரும்பி இருக்கிறது? மோசையால தாங்க முடியாது. யாரு என்ன நினைச்சானா என்ன சொன்னா என்ன, மோசையால் அது பொறுத்துக்க முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. காரணம், அவன் தன்னுடைய சுய மகிமையை தேடுகிறவன் அல்ல, தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன். நாம் யாருடைய மகிமையை தேடுகிறோம்? சபையில கூடி வரும்போது யாருடைய மகிமையை தேடுகிறோம்? ஆண்டவர் பாருங்க, மோசைக்கு அகேன்ஸ்டா ஆரோனும் மிரியாமும் பேசினதும் மூணு பேரையும் கூப்பிட்டு விட்டார். ஆரோனையும் கூப்பிட்டார், மிரியாமையும் கூப்பிட்டார், மோசையும் கூப்பிட்டு. மோசைக்காக இப்பொழுது ஆரோன் மிரியாம்கிட்ட பேசுறாரு. என் தாசனாகிய மோசையோ உண்மை உள்ளவன் பா. நான் அதை இதோடு சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். ஆரோனே மிரியாமே, கத்தர் மோசை கிட்ட தான் பேசினாரா, எங்க கிட்ட பேசலையான்னு சொல்றிய? அதாவது அவங்களுக்கு 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 உண்டான வேதனை என்ன அப்படின்னா, அல்லது கோபம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட பேசுறத விட ஆண்டவர் மோசை கிட்ட தான் அதிகம் பேசுறாரு. மோசைக்கு தானே தன்னுடைய இருதயத்தையே ஓபன் பண்ணி காட்டுறாரு, முகமுகமாய் பேசுகிறாரு. ரீசன் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரோன் மிரியாம கூப்பிட்டு சொல்றார், என் மோசை அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் உண்மையுள்ளவன். ஆரோனே மிரியாம, அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கி வணங்கின போது என் தாசனாகிய மோசே காண்பித்தது போல வைராக்கியம் உங்களால ஏன் காட்ட முடியல தெரியுமா? நீங்க உங்க சுய மகிமையை தேடுகிறவர்கள். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆமீன் போடுற நிலைமை, எல்லாத்தையும் பரவாயில்ல பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போற நிலைமை. ஒரு உண்மையான தேவ பிள்ளை கர்த்தருக்கு மாத்திர மகிமையை தேடுகிற தேவ பிள்ளை கர்த்தருக்குரிய ஸ்தானத்துல வேறொன்று இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாது, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மலை மேல மலைக்கு மேல என் சமூகத்துல எப்படி உண்மையா இருந்தானோ அதே போல மலையிலிருந்து இறங்கின பிறகும் அவன் அதே வைராக்கியத்தை காண்பித்தவன். ஜப அறையில எப்படி உண்மை உள்ளவனாயிருந்தானோ ஜபத்தை முடித்துட்டு வெளியே போகும்போது அதே வைராக்கியத்தை காண்பிக்கிறவன். அவன் தன் சுய மகிமே தேடாதவன். கர்த்தர் சாட்சி கொடுக்கணுங்க, எங்களுக்கு அல்ல கர்த்தாவ, எங்களுக்கு அல்ல உடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும் என்ற வார்த்தை வெறும் வார்த்தையா இருக்குமே, ஆனால் அது பரலோகத்தில் சாட்சியாய் அமையாது. நான் என் சுய மகிமே தேடுகிறவன் அல்ல, நான் கர்த்தருக்குரிய மகிமே தேடுகிறவனாய் காணப்படுவேன். ஆனால் பரலோகம் எனக்காக அல்லது என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். என்ன? இவன் உண்மையுள்ளவன். அன்பு சபையே, நம்மை குறித்த தேவனுடைய சாட்சி என்ன? நம்மை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி என்ன? ஆமென். மோசேயால தாங்க முடியாது, எல்லாம் சகித்தான். மோசேக்கு அகேன்ஸ்டா என்னெல்லாமோ முறுமுறுத்தாங்க, எல்லாம் சகித்தான். மோசேக்கு அகேன்ஸ்டா என்னெல்லாம் பேசினாங்க, கேட்காதவன் போல இருந்தான். ஆனா ஆண்டவருக்குரிய மகிமை வேறொன்றுக்கோ வேறொரு பொருளுக்கோ வேறொரு நபருக்கோ போறத மோசையால தாங்க முடியல. ஆரோன மாதிரி ஜனங்க கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது தேவனுக்கு அடுத்த விஷயங்கள்ல. ஆமே. ஜனங்களை பிளீஸ் பண்ணும்படி ஊழியம் செய்தான், செயல்பட்டான் ஆரோன். ஆனால் கர்த்தருக்காக நின்றான் மோசே. தேங்க்யூ ஃபாதர். அவருக்குரிய மகிமையை தேடுகிறவர்களாய் காணப்பட ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த கடைசி நாட்களில் சபை நடத்தில தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். எல்லாத்துக்கூடிய மிங்கிளாகி எல்லாத்தோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை, என் தேவன் ஆண்டவர் கேட்கிறார்லவா, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? Thank you, Father. அவையானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை க
காதுள்ளவன் கேட்க கடவன் மோசேயால தாங்க முடியல மோசேயால அதை அக்செப்ட் பண்ண முடியல தேவனுக்குரிய ஸ்தானத்தில் வேறொரு விக்கிரகம் இருக்கிறது கன்றுக்குட்டி இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கோபப்பட்டான் ஆரோனுக்கு விரோதமாய் பேசினான் சீனியர் பாஸ்டர் தான் தன்னுடைய அண்ணன் தான் எல்லாம் ரைட்டு தான் ஆனால் இந்த காரியத்தில் ஜனங்களோடு துணை நின்றபடியினாலே அவன் ஆரோனுக்கு விரோதமாகவும் பேசுகிறான் பேசிட்டு ஆண்டவர் மோசேட்ட சொல்றார் மோசே நான் இந்த ஜனங்க கூட போக மாட்டேன் மோசே நான் ஒரு தூதனை அனுப்புறேன் மோசே யாத்திரா 33 அதிகாரம் நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் மோசே இந்த ஜனங்க கூட இனி என்னால் போக முடியாது மோசே சொல்லும் போது மோசையால தாங்க முடியல மோசே பார்த்தா பாளையத்துக்குள்ள இருந்த கூடாரத்தை பெயர்த்து 33 அதிகாரம் 7 வசனம் மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் ஆமா நான் அதை எப்படி சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவரே நீங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல இந்த மோசே இருக்க மாட்டான் ஆண்டவரே 30 லட்சம் ஜனங்கள் அதுக்கு தலைவனா வச்சிருக்கிறீங்க எல்லாம் உண்மைதான் ஆண்டவரே ஆனா தேவனுக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல தேவனுக்குரிய மகிமை செலுத்தப்படாத இடத்துல இந்த மோசே இருக்க மாட்டான்னு சொல்லி ஆமென் கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே போட்டார் நல்ல கவனமா கேளுங்க கூ பாளையத்துக்குள்ள 30 லட்சம் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் ஆமேன் அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஏறக்குறைய ஒரு 30 லட்சம் பேர் 25 லிருந்து 30 லட்சம் பேர் ஒரு 30 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் பாளையத்துக்குள்ள இருக்கிறாங்க ஒருவன் பாளையத்துக்கு வெளியே இருக்கிறான் சுய மகிமையை தேடுகிற 30 லட்சம் பேர் பாளையத்துக்குள்ள தேவனுக்குரிய மகிமையை தேடுகிற ஒருவன் பாளையத்துக்கு வெளியே இருக்கிறான் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஆமென் அந்த மோசே பெயர்த்து பாளையத்துக்கு வெளியே போட்ட கூடாரத்தின் மேல மகிமை இறங்கினது சுய மகிமையை தேடுகிற ஒரு திரள் கூட்டத்தின் நடுவில் அல்ல தேவனுக்குரிய மகிமையை தேடுகிற ஒருவன் இருக்கிற இடத்துல தான் தேவன் வெளிப்படுவார் ஆமென் நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் நம்முடைய உள்ளம் எதை விரும்புகிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்திருந்த வார்த்தைகளை பாரப்படுத்தி பேச வைத்தபடியினாலே உங்கள் மத்தியிலே நான் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே உமக்குரிய மகிமை செலுத்தணும் சபையாய் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லணும் எங்களுக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படணும் உம்முடைய நாமத்திற்கே Thank you Father என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி glory உம்மை நான் ஆராதிப்பேன் உம்மை நான் என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் எங்களை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு எங்களை அழைத்திருக்கிறார் உண்மையுள்ளவன் என்று எண்ணி அழைத்ததுனால நான் உண்மையுள்ளவனாக இருக்கணும் உண்மையுள்ளவன் யார் தேவனுக்குரிய மகிமையை தேடுகிறவன் கொரிந்துக்கு எழுதும் போது பவுல் இப்படி சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 3:5 வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் பவுல எங்கெல்லாம் ஜனங்கள் பெருசா பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் தான் ஒன்றும் இல்லை தேவன் தான் பெருசுன்னு சொல்லி காண்பிக்கிறான் அந்த விஷயத்துல பவுல் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார்
கொரிந்து சபை மாத்திரமல்ல பைபிள் ஸ்காலர்ஸ் பவுலுக்கு கொடுக்கிற பெயர் செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்துவத்தை நிறுவியதில் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமாக அதிகமான இடத்தை அந்த ஸ்தானத்தில் இருக்கிறது பவுல். அந்த அளவுக்கு ஊழியம் செய்திருக்கிறாரென்று பைபிள் ஸ்காலர்ஸ் பவுலை குறித்து அவ்வளோ மேன்மையாக சொல்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்லுகிறா, நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்கள் தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? பவுல் சொல்கிறார், என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், பவுலாகி என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், இதற்கு நான் தகுதியானவன் அல்ல. ஆனால் அவர் சொன்னார், நீ தான் வேணும்னார். உன்னை நான் தகுதிப்படுத்துகிறேன்னு சொன்னார். அழைப்புக்கு பாத்திரவானதினால் நான் அழைக்கப்படவில்லை, அவர் அழைத்து என்னை பாத்திரவானாக்கினார். அந்த இடத்துல தன்னை ஒன்றும் இல்லாதவனாகவும் அவர் தான் எல்லாவுமாகவும் காண்பித்தார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தானான். காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்குரிய ஸ்தானம் இன்னொன்றுக்கு கொடுக்கப்படுகிறது, அவனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியவில்லை. ஜபாலயத்திலும் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழிகளிலும் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ண எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான். தேவனுக்குரிய ஸ்தானம், தேவனுக்குரிய மகிமை, தேவனுக்குரிய கணம், தேவனுக்குரிய இடம் வேறொன்றுக்கு கொடுக்கப்பட்ட போது அவன் ஆவியில மிகவும் வைராக்கியம் கொண்டானான். இந்த அனுபவம் நமக்கு இல்லை அப்படின்னாலே நாம சுய மகிமே தேடுகிறவர்கள் என்ற அர்த்தம். ஜனங்கள் அறியாமையில தேவனுக்குரிய ஸ்தானத்தை வேறொன்றுக்கு கொடுத்து அதை உயர்த்தும் போது உண்மையிலே நம்முடைய ஆவியில நமக்கு வைராக்கியம் உண்டாகவில்லை என்றால் நாம் சுய மகிமே தேடுகிறவர்கள். தேவனுக்குரிய மகிமையை தேடுகிறவனுக்கு இந்த வைராக்கியம் உண்டாகும். மோசேக்கு உண்டான வைராக்கியம், பவுலுக்கு உண்டான வைராக்கியம், தாவீதுக்கு உண்டான வைராக்கியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின அந்த வைராக்கியம், நம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், ஜெப ஆலயத்துக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், அங்கே விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் அங்கே நடக்கிற பிசினஸ் எல்லாம் பார்க்கிறார், அவரால் தாங்க முடியல, அவ்வளோ வைராக்கியம் கொள்வார். அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர். ஆனா தேவனுக்குரிய ஸ்தானம் வேறொன்றுக்கு போறது தாங்க முடியாது. உண்மையாய் தேவனுக்குரிய மகிமையை தேடுகிறவர்கள் இப்படிப்பட்ட வைராக்கியம் கொள்வார்கள். பவுல் பார்த்தீங்களா, பார்த்ததுமே ஆவியில வைராக்கியம் வருது. எப்பா இருக்கிற வேண்டிய இடத்துல, என் தேவன் இருக்க வேண்டிய இடத்துல. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துல பவுலையும் பர்னபாவையும், பவுலுடைய பிரசங்கம், பர்னபாவுடைய செயல்கள், இதை பார்த்து ஜனங்கள் அவங்களுக்கு பெயர் வைக்கிறாங்க. பாருங்க, பர்னபாவை பார்த்து யூபிதர்னு சொல்றாங்க, பவுலை பார்த்து மெர்குரின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம 13வது வசனத்தை வாசிங்க, 14-13. அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபிதருடைய கோயில் பூஜாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையில கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாய் அவங்களை கொண்டு வந்து தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவங்களுக்கு செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. பூமாலை எல்லாம் கொண்டு வந்து போட வராங்க. போட வந்ததும் 14வது வசனத்தை வாசிங்க, அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை உடனே, எனக்கு தான் அந்த மாலையை போடுங்க அப்படி சொல்லல, தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன்,
தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவங்களுக்கு கொடுக்க ஜனங்கள் ஆயத்தமான போது பவுல் தன் வஸ்திரத்தை கிழித்தான். ஏன் தெரியுமா? அவன் சரீரம் அவ்வளவு பலவீனம் உள்ளது. நீங்கள் அவன் எழுதின நிருபங்களை எல்லாம் படிக்கும் போது தெரியும் அவ்வளவு பலவீனம் உள்ளது. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், தேவனுக்குரிய மகிமையை பவுலுக்கு செலுத்தும்படி ஜனங்கள் ஆயத்தமான போது பவுல் தன் வஸ்திரத்தை கிழித்து தன்னுடைய பலவீனத்தை காண்பித்து கொடுத்தான். எதற்கு தெரியுமா? நீங்க தப்பி தவறி கூட அந்த மகிமை எனக்கு தந்துடக்கூடாது. இங்க பாருங்க, வஸ்திரத்தை கிழித்து அப்படிதான் இருக்கு. அவங்க வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, மனுஷரே நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தான். பாடுள்ள பாருங்க, உங்களை விட என் கையை பாருங்க, என் இருதய நெஞ்ச பாருங்க, என் முதுக பாருங்க, உங்களை மாதிரி நாங்களும் பாடுள்ள மனுஷர் தான். தேவனுக்குரிய மகிமை தனக்கு ஜனங்கள் கொடுக்காமல் இருக்க எக்காரணம் கொண்டு கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துவதிலே பவுல் கொஞ்சம் கூட ஐயப்படவில்லை. ஆமென். எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க, தேவ கிரியை அன்னைக்கு அவ்வளவு பலமா வெளிப்பட காரணம் என்ன? தேவனுக்குரிய மகிமை கொடுக்கப்பட்டதுனால. சுய மகிமை தேடப்படுகிற இடத்துல தேவ கிரியை வெளிப்படாது. தேவ மகிமை தேடுகிற இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படும், வல்லமை வெளிப்படும். ஆமென். Thank you Father. ஹல்லேலூயா. எக்காரணம் கொண்டு, எனவே தான் சீஷர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்போஸ்தலர் நாட்களில் ஏன் அவ்வளோ அற்புதங்கள் அவ்வளோ கிரியைகள் நடந்துச்சு அப்படின்னா, சீஷர்களை பார்த்து அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நிறைய 3.5 வருஷம் உபதேசம் கொடுத்தார். அதில் ஒரு உபதேசம் என்ன, நீங்கள் என்ன ஊழியம் செஞ்சுட்டு வந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம், இது என்னுடைய கடமை. சுவிசேஷம் அறிவிப்பது என்பது என்மேல் விழுந்த கடமை. நான் பண்ற தியாகம் அல்ல, அது என்மேல் விழுந்த கடமை. நான் அதை அதை ஒரு ஏதோ தியாகம் பண்ணுவதை போல நான் என்ன வெளிக்காட்டுவேனே, ஆனால் நான் அந்த மகிமையை எடுக்கிறேன் அர்த்தம் இல்லை. இது என் கடமை, கடமை நான் செஞ்சுதாகணும். சித்தம் அறிந்து செய்யாதவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும். இது என்னுடைய கடமை, நான் இது செய்யலைன்னா எனக்கு ஐயோ. சீஷர்களுக்கு சொன்னா, நீங்க போயிட்டு வந்தது சீஷர்கள்லாம் பாருங்க, நீங்க சுவிசேஷங்களை படிச்சா தெரியும், ரெண்டு பேரை அனுப்புவார். அனுப்பிட்டு போய் நடந்த அற்புதங்கள் எல்லாம் வந்து இயேசுவிட்ட சொன்னதும் இயேசு என்ன தெரியுமா செய்வார்? அவர்களை அழைத்து கொண்டு போய் வனாந்திரத்தில் போயிருப்பார். வனாந்திரத்தில் போயிரு. இயேசு ஊழியத்தை ஆரம்பித்தது எங்க தெரியுமா? வனாந்திரத்துல இருந்து. நீங்க அநேக இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு போனார். அந்த ஆரம்பம் அதை மட்டும் மறந்துடவே கூடாது. ஒன்றுமில்லாய்மையில் இருந்து மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கணும். இந்த வார்த்தை பேசும்படி ஆவியானவர் பாரப்படுத்தினபடினாலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எக்காரணம் கொண்டு சுய மகிமையை தேடுகிறவர்களாய் அல்ல, அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவ கிரியை மகிமையான செயல்கள் உங்கள் சபைகளிலே, உங்கள் குடும்பங்களிலே, தேசங்களிலே வெளிப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நன்றி தகப்பனே. என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி, என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி, உம்மை நான் பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்.
இவ்வளவு நேரம் எங்களோடு இடைப்பட்ட முடிய மேலான கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உமக்கே மகிமையை செலுத்துகிறவர்களாய், உம்முடைய மகிமையை தேடுகிறவர்களாய் காணப்பட கத்தர் கிருபிச்சு. மோசே போல, பவுலை போல, இந்த காரியத்தில் உறுதி உள்ளவர்களாய், வைராக்கியம் உள்ளவர்களாய், உமக்காய் சாட்சி அணிக்க உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இந்த விஷயத்தில் காணப்பட, உம்மிடத்திலிருந்து உண்மை உள்ளவன் நற்சாட்சியை பெற்றுக்கொள்ள கத்தர் எங்களுக்கு கிருபிச்சு. இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், அருமையான சபை போதகர் அவர்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சாட்சிகளாய் நிறுத்தும், உமக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாய், உமக்கு மகிமையை தேடுகிறவர்களாய் காணப்பட கத்தக்கிருபிச்சு. எல்லா மகிமை கணம் துதி ஸ்தோத்திரம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். அன்பானவர்களே, ஒரு அருமையான நல்ல ஆராதனை, ஒரு அருமையான நல்ல கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நாம் இருந்தோம். ஆம், கர்த்தர் எப்பொழுதுமே நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு ஆராதனைக்கு வரும்பொழுது என்னோடு பேசுமையா என்று நாம் கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார். இந்த வேளையிலே கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நாம் நன்றி சொல்லலாம். நாம் ஆராதித்த ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். பாஸ்டர் ஜான் சாம் ஜாய்சன் அவர்களே, உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். எங்களோடு கூட நேரலையிலே நீங்கள் இருப்பீர்களானால், நாங்கள் இந்த அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை குளத்தூர் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக, இன்னும் மென்மேலும் பயன்படுத்துவாராக. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு மேல் தயவாக இருப்பாராக. இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக எல்லாம் நன்றி சொல்லி கர்த்தரை சோத்தரித்து ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தாசன் வாயிலே வைத்த வார்த்தைகளுக்காக நன்றி, வைத்த பாடல்களுக்காக நன்றி. அதன் வழியாக எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக, எங்களோடு கூட நீர் பேசினதற்காக, எங்களோடு கூட நீர் இருந்து கிரியை செய்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உண்மையாகவே இந்த ராத்திரியிலே நாங்கள் அசைக்கப்பட்டிருக்கிறோம், எங்கள் இருதயம் தொடப்பட்டிருக்கிறது, எங்கள் உள்ளத்திலே பரிசுத்தாவியானவருடைய ஒரு கிரியை நடந்திருக்கிறது. ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை முழுமையுமாய் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஆண்டவரே, உம்மை குறித்த நல்வார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்கள் இருதயத்திலே பலமடைய, திடனடைய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தாவியானவருடைய மகிமையான கிரியைகள் தொடர்ந்து எங்கள் ஊழியத்தில் நடந்து கொண்டிருப்பதாக. இந்த ராத்திரி வேளையிலே பாஸ்டரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த இளம் போதகர் மீது இன்னும் உம்முடைய கரத்தை நிர்வைத்து ஆசீர்வதித்து இன்னும் ஆண்டவரே வல்லமையான கருவியாய் பயன்படுத்துவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் அவருக்கு வேண்டிய கிருபைகளை, அவ்வரங்களை, வல்லமைகளை இன்னும் தாரும் ராஜா. உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. துதியும் கணமும் புகழும் உம் ஒருவருக்கே. பெரிய காரியங்களை செய்யும், இரத்தத்திலே மூடி மறைத்தருளும். உம்முடைய சுத்தம் நிறைவேற கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா மகிமையும் ஒருவருக்கே கொடுக்கிறோம், எல்லா கணத்தையும் ஒருவருக்கே கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் சபை மக்களை எல்லாம் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் சபையை சுற்றி எல்லையை சுற்றி வேலி போடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் சொல்லுகிறதற்கு முன்பாக சில அறிவிப்புகள். நாளைக்கு 4 மணிக்கு நமக்கு கிட்ஸ் சர்வீஸ் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாரும் அந்த கிட்ஸ் சர்வீஸ்லே உங்கள் குழந்தைகள் பங்கெடுக்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். 4 மணிக்கு பார்க்க முடியாத குழந்தைகள் பிற்பாடு பார்க்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நான் காலையில் சொன்னது போல தான், அந்த தொடர்பு விட்டுவிடக்கூடாது. ஸ்கூல்லெல்லாம் ஆன்லைன் வகுப்புகள் நடப்பதற்கான காரணம் பிள்ளைகளுக்கு அந்த படிப்பிலே அந்த டச் விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க அதை செய்கிறாங்க. அதே மாதிரி தான் இதுவும் கூட, அந்த டச் விட்டு போயிடக்கூடாது. ஆகவே நேரடியாக சண்டே ஸ்கூலுக்கு வர முடியாததுனாலே தான் ஆன்லைன்லே நாம் சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம். குழந்தைகளை பார்க்கும்படி ஊக்குவியுங்கள். பெற்றோராகிய நீங்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ப்ரைஸ் த லார்ட். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். உடைய சர்ச் ஃபேமிலி ப்ரேயர் ஒவ்வொரு நாளும் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நடக்குது. அந்த ஃபேமிலி ப்ரேயரில் நீங்கள் பங்கெடுங்கள். நான் நடத்துவேன். சில நேரங்களில் என் மனைவி, பிள்ளைகள்,
அல்லது சபையில் இருக்கக்கூடிய பராமரிப்பு குழு தலைவர்கள் இப்படி வித்தியாசமான ஆட்கள் வந்து நமக்கு ஜப நடத்துவார்கள். அந்த ஜப நேரலையிலே நீங்கள் இணைந்திருக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குங்கள். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிற பிரகாரமாக நெருக்கங்கள் இருக்கிறது. நாமும் பலருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறதற்கு பிரகாரமாக ஆண்டவருடைய ஊழியத்திற்கு மனப்பூர்வமாக காணிக்கை தசம பாகங்களை அனுப்பி கொடுங்கள். நீங்கள் அனுப்புகிற காணிக்கைகள் தசம பாகங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக செலவு செய்யப்படுகிறது. கர்த்தர் அதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நீ அங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்காக அந்த விவரங்கள், வங்கி விவரங்கள் கொடுக்கப்படுகிறது, கூகுள் பே நம்பர் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஊழியத்தை தாங்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சபையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:30 ஒரு ஆராதனை நடைபெறுகிறது, 8:00 ஒரு ஆராதனை நடைபெறுகிறது. அதுபோல் மாலை 6:30 வர்ஷிப் சீரீஸ் போய் கொண்டிருக்கிறது, 11:00 பகலில் ஆங்கில ஆராதனை நடைபெறுகிறது. இவைகளெல்லாம் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வாரமும் கூட இதுபோல் ஒரு விசேஷ கர்த்தருடைய ஊழியர் நம்மோடு கூட இருப்பார்கள். கர்த்தருடைய பாடலை பாடி ஆராதித்து செய்தியையும் நமக்கு கொண்டு வருவார்கள். அவை இதில் நீங்கள் உற்சாகமாக பங்கெடுக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது இப்பொழுது 8:30 ஆர்க் டிவியில் நேரலை செய்யப்படவிருக்கிறது. ஆர்க் டிவி TCCL 700 ஆர்க் டிவி அவர்களுடைய யூடியூப் சேனல்லையும் அவங்க ஒளிபரப்புகிறாங்க. இதை நீங்கள் பார்த்து பயனடைய உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு உதவி செய்கிற ஆர்க் டிவிக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களுடைய டிவி ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். நான் ஆசீர்வாதம் சொல்லி நிறைவு செய்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். உடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டிருந்து நடத்துவதாக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வாராக, வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.